அனைவருக்கும் என்னுடைய மதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினைந்தாம் தேதி உலகெங்கும் இருக்கிற மக்கள் எல்லாம் போற்றக்கூடியவராக வாழ்ந்து மறைந்த ஐயா பிறந்த காமராஜர் அவர்களுடைய நூற்றி பதினெட்டாவது பிறந்தநாள் அதாவது கடந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்திய நாட்டிலே வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று அதனால் ஏன் காமராஜ் அவர்களுக்கு அவர்கள் இல்லாத ஒரு சிறப்பு இருக்கிறது என்றால் அதாவது அவர் அரசியலிலே தமிழக அரசியலும் தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் அரசியல் அதாவது முதல்வராக இருந்தவர் என்பது அதேபோன்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் என்பதும் அறிந்த ஒன்று ஏன் இந்திய நாட்டின் பிரதமரை உருவாக்கும் கிங் மேக்கராக இருந்தார் என்பது ஆனால் அவருடைய பின்புலம் என்று பார்த்தால் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் ஐயா காமராஜர் அவர்கள் அதோடு மட்டுமல்ல இன்று நாம் அறிவோம் அதாவது கருப்பாக பிறந்தவர்களான கழக இரண்டாம் திறம்தான் இப்போ கூட பார்த்திங்கன்னா கடந்த மாதம் அமெரிக்காவிலே ஒரு கருப்பின இளைஞரை நிற திவேசத்தின் காரணமாக காவல்துறையின் அவரை கொன்றது கண்டு உலகமே கொதித்தழுந்தது அதே நிறத்திற்கு நிற கருப்பாக இருப்பவர்கள் தான் கருப்பாக இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட உண்டு அதற்கு அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் அதாவது படிப்பில்லை என்றால் படிக்காத ஒருவர் எப்பொழுதுமே படித்தவர்கள் மத்தியிலே அமரும் பொழுது ஒரு அதாவது ஒரு தாழ்வு மனை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதுக்கு வந்து அவர் ஒதுங்கி இருக்கிற நிலையை நாம் பார்த்திருக்கிறோம் போன்று பணக்காரர்கள் மத்தியிலே ஒரு சாதாரண ஏழை அமர்ந்திருக்கும் பொழுது தன்னை ஏறியாமல் அவருக்கு கூச்சமர்ந்து அவர்களெல்லாம் பணக்காரன் ஏழை ஆச்சு ஆனால் இந்த மூன்றையும் வென்ற மனிதர் என்றால் நம்முடைய காமராஜர் அவர்கள் தான் அதாவது காமராஜர் அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே படித்தவர் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்பேற்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு முறை காமராஜரை சொன்ன யூஎஸ்எனை ஏற்றுக்கொண்டு அவரை கட்டி படித்த ஆக்ஸ்ஃபோர்ட் படித்த பள்ளியுத்த எனக்கே தெரியாத அறிவு என்ன எங்கிருந்து வந்தது என்று கேட்டார் என்னவென்றால் அதாவது ஒருவரை காமராஜ் அவர்கள் மிகவும் அதாவது டெல்லி பொழுது பிரதமர் நேர்வுடைய அவருடைய முகத்திலே ஒரு கலவரத்தை ஒரு கவலையை கண்டார் அப்பொழுது நான் என்னவென்று கேட்டபடி சொன்னார் நம்முடைய இராணுவ மந்திரிக்கும் கவர்னருக்கு அதாவது நம்முடைய இராணுவ தளபதிக்கும் ஒத்து வரவில்லை என்பவருடைய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை அதாவது கிருஷ்ணமீனவருக்கும் திம்மையா அவர்களுக்கும் அப்பொழுது கேட்டார் அவங்களுக்கு யார் வேண்டும் என்று கேட்டார் எனக்கு கிருஷ்ணன் வேணுதான் முக்கியம் ஆனால் அதே சமயத்தில் அவரும் வேண்டும் சரி முக்கியத்துவம் யார் கிருஷ்ணன் வேணும் அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்கள் அப்பொழுது முப்படைக்கும் தலைவர் ஒரே தளபதியாக இருந்தாக்கா இருந்தா அப்படி திம்மையா நீங்கள் ஒன்று செய்யுங்கள் நீங்கள் அதாவது நம்முடைய இராணுவ தளபதியை வெளிநாடு அனுப்பி அங்கே உள்ள நாட்டில் உள்ள படைகளெல்லாம் எவ்வாறு செயல்படுகிறன்னு என்று பார்த்து வந்து நம்முடைய இராணுவத்தை பலப்படுத்துகிற வழிக்காக நீங்கள் அவரை அனுப்பிவிடுங்கள் ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் சுற்றி விட்டு வரட்டும் அதற்குள்ளாக நீங்கள் என்ன செய்யுங்கள் அதாவது நம்முடைய இராணுவத்தை மூன்றாக பிரித்து விடுங்கள் தரைப்படை விமானப்படை கப்பல் படை என்று ஒன்றொன்றுக்கும் ஒரு ஒரு தளபதியை நிமித்து விட்டீர்கள் அவர் வந்தால் மூன்றாக பிரித்து விட்டு எதே ஒன்று எடுத்துக்க சொன்னால் நிச்சயமாக அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் ஏன்னா முப்படைக்கும் தளபதியாக இருந்து ஒருவர் அப்படி உடனடியாக நேரு அசந்து விட்டார் இப்படி ஒரு யோசனை எனக்கு வரவில்லை அதையே அவர் உங்களை செய்தார் அவர் என்ன செய்தார் அதுதான் நடந்தது அப்பேற்பட்ட பதாவது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக படித்த ஒருவர் படிக்காத காமராஜரை அரவணைத்தார் என்றால் இங்கேதான் அங்கே காமராஜர் நினைக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக அதாவது இந்த உலகமே நாங்கள் சூரியன் அதாவது நாங்கள் நினைத்தால் தான் சூரியன் உதிக்கும் என்று சொன்ன பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய மகாராணியாக இருந்த எலிசபெத் அவருக்கு இங்கே வந்தபோது குயின் எலிசபெத் இங்கே வந்த பொழுது அவர் அவருக்கு அதாவது காமராஜர்களுக்கு அந்த அம்மா பரிமாறுகிறார் அந்த அளவுக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு பணக்காரர் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கு அப்பேற்பட்டவர் அவர் அருகிலே உட்கார்ந்து காமராஜர் கால் போட்டு அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்திலே பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே பணம் அடிபட்டு விடுகிறது அதாவது நிறத்தை வென்றவர் பணத்தை வென்றவர் படிப்பை வென்றவர் அப்படி ஒரு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை இப்படி நாளை நாம் கொண்டாடிக்கும் அதாவது காமராஜர் பற்றி சொல்வார்கள் எவ்வாறு கிங் மேக்கராக இந்தியாவிற்கு இருந்தது அவர் தான் பிரதமர் இரண்டு பிரதமர் இல்லை அதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிய தலைவராக காமராஜர் அவர்கள் தான் இருக்கிறார் அன்று அவர் முதல்வர் ஆக வேண்டும் என்ற ஒரு வேளை அவர் நினைத்திருப்பாரேயானால் நாற்பத்தி ஏழிலிருந்து அவர் வந்து இறக்கும் வரை அவரே முதல்வராக இருந்து இது பெரிய சாதனை படைத்திருப்பார் இந்த பார்த்தீங்கன்னா அதாவது ஜோதிபாஸ் அவர்கள்தான் இந்தியாவிலே அதிகமான வருடங்கள் முதல்வராக இருந்தவர் என்று பெயர் பெற்றிருக்கிறார் அதாவது மேற்கு வங்காளத்தினுடைய முதல்வராக ஆனால் தமிழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அமர்ந்திருப்பார் இருப்பார் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி வீழ்ந்திருக்காது அவர் இங்கே இருந்திருப்பாரேயானால் ஏழிலும் தொடர்ந்திருக்கும் அவை இறக்கும் எழுபத்தைந்து வரைக்கும் சாதனை ஆனால் அவர் அதையெல்லாம் அப்பொழுது விரும்பவில்லை நம்மளுடைய திறமையானவர்கள் நாட்டை ஆள வேண்டும் கைக்கு அதாவது கரைபடாத கண் கைக்கு சொந்தக்காரர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் இன்னும் அதாவது அடைந்த இப்பொழுது இந்த நேரத்திலே திறமையானவர்கள் இருந்தால்தான் இந்த நாடு முன்னுக்கு வருகின்ற காரணத்தினால்தான் அவர் அன்று ஓமுந்தூராரே ஓமுந்த ராமசாமி ரெட்டி அவர்கள் அன்று முதல்வராக ஆக்கினார் முதலுக்கு அவங்களுக்கு அனைவரும் அறிவோர் நேர்மையை பற்றி நம்ம மறிந்த ஒன்று தான் கடந்த ரெண்டு ஆண்டுக்குள்ள கட்சிக்குள் பிணக்கு வந்த காரணத்தினால் அப்பொழுது அவர் அன்று அவர் நம்முடைய குமாரசாமி ராஜா குமாரசாமி ராஜா அவர்களை முதல்வராக ஆக்கினார் அதற்கு பிறகு சரியாக ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு உள்ளே அது வேறு அவரை அவரை மாற்றக்கூடிய சூழ்நிலை வந்த ஒரு சூழ்நிலை வந்த பொழுது யாரை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டி முடிவு செய்த பொழுது காமராஜ் அவர்கள் சொல்கிறார் அதாவது இந்திய நாட்டினுடைய கடைசி வைஸ்ராயாக இருந்தவர் இந்திய நாட்டினுடைய முதல் கவர்னராக இருந்த ஒரு யார் என்றால் ராஜாஜ் அவர்கள் மூதறிஞர் மிகப்பெரிய ஒரு அறிவாளி படுத்த ஒரு அரசியல்வாதி அவர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று முடிவை செய்து அன்று அவர் அமர்கிறார் முதல்வர் பதவியில் ஆனால் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் குலக்கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் தகப்பன் வழியில்தான் பிள்ளையும் தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னது காங்கிரஸ் கட்சியிலும் எதிர்ப்பருகி தமிழகம் முழுவதும் எதிர்ப்பு வந்த காரணத்தினால் அவர் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறார் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே யார் முதல்வராக அமர்ந்தால் சரியாக இருக்கும் என்று நினைக்கும் பொழுது ஒட்டுமொத்த காங்கிரசிக்கார்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்றால் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை பெற்றவர் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் யாரால் அப்பளுக்கு சொல்ல முடியாத ஒருவர் இந்த சூழ்நிலையை கையாள வேண்டால் நிச்சயமாக காமராய் ஒருவரால் தான் முடியும் என்று அவரை தீர்மானிக்கிறார் இருந்தாலும் ராஜாஜ் அவர்கள் கிட்டத்தட்ட அடிபட்ட புலி போல நம்முடைய பதவி போயிட்டே என்று தான் அவருக்கு எதிராக அன்று அவருடைய வேட்பாளராக சி சுப்பிரமணியம் அவர்களை அங்கே அவர் நிறுத்துகிறார் அவரை யார் முன்வணிகிறாரும் நம்முடைய பக்தவேச்சவர்கள் முன்வளிக்கிறார் ஆனால் அவர்கள் சி சுப்பிரமணியத்தை விட கிட்டத்தட்ட இரண்டு பங்கு வாக்குகள் அதிகமாக பெற்று காமராஜ் அவர்கள் முதல்வராக அமர்கிறார் அதாவது அவர் விரும்பி வந்ததில்லை அன்றைய சூழ்நிலைக்கு அவர் ஆக்கப்பட்டார் அதாவது கிங் மேக்கராக இருந்தவரை கிங்காக ஆக்கினார்கள் அதுதான் அன்றைய நிலம் அதுக்கு பிறகு அமர் அவர் வந்து என்று அதாவது அங்கு கூட அவர் எந்த பாகுபாடு தன்னை எதிர்த்து நின்றாரே என்று சி சுப்பிரமணியத்தை ஒதுக்கவில்லை நம் தன்னுடைய அவர் சீர்திருத்தத்தை முன்மொழிந்தார் என்பதற்காக பக்தவச்சலத்தை அவர் விளக்கவில்லை ஏனென்றால் ஸ்ரீ சுப்பிரமணிய அவர்கள் மிக்க படித்தவர் அவருடைய அனுபவமும் அவருடைய அறிவும் நம்முடைய தம த சபைக்கு வேண்டும் தமிழகத்துக்கு வேண்டும் என்று அதே போன்ற மூத்த அரசியல்வாதியாக இருந்த காரணத்தினால் அவருடைய அனுபவத்தை அந்த அரசியலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முன்மொழிந்த பக்தவச்சலையும் தேர்த்து கொண்டார் என்று தெரியும் போன்றெல்லாம் இன்றைய காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்காது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அப்பேற்பட்டவர் காமராஜ் அவர்கள் ஏன் அதேபோன்று காமராஜ் அவர்களை பொறுத்தளவில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே சட்டமன்றத்திற்கு தேர்தல் நடைபெறுகிறது அன்று கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கைப்பற்றுகிறது ஆனால் இது எவ்வாறு நினைக்கிறோம் எல்லோரும் இது ஒரு வீக்கம் என்று சொல்கிறார்கள் ஆனால் காமராஜ் இல்லை திராவிட முன்னேற்றங்களும் வளர்கிறது என்று சொன்னார் ஆனால் இந்திய ஒட்டுமொத்தமாகவும் அப்பொழுது காங்கிரஸ் கட்சியானது சரிவை காண் காண்கிறது காமராஜர் அவர்கள் ஒரு முடிவெடுக்கிறார் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சியானது வளர வேண்டுமானால் கட்சியுள்ள மிகப்பெரிய தலைவர்களெல்லாம் அவர்கள் அதாவது பதவியில் இருப்பவர்கள் பதவியை ராஜினாமா கட்சி பணி செய்ய வேண்டும் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் அதை அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன பொழுது அவர் ஒத்துக்கொள்கிறார் ஆனால் அவர் சொல்லிவிட்டு அதாவது இதுதான் திட்டம் என்று சொல்லிவிட்டு அவர் கை கட்டி உட்காரவில்லை அவர் எப்போவுமே பதவிக்கு அலைபெறவில்லை காரணத்தினால் துண்டை உதறுவது போல் முதல்வர் பதவி உதவிட்டு உதறிவிட்டு அவர் கட்சி பணிக்கு செல்கிறார் அப்பொழுதுதான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமராஜருடைய தேவை இந்த நாட்டுக்கு தேவை காங்கிரஸ் கட்சிக்கு தேவை என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவரை அவர் அமர்த்துகிறார் அமர்த்தது மட்டும் அமர்த்ததோடு அவர் அமர்ந்து விடவில்லை இந்தியா முழுவதும் அவர் பிரயாணம் செய்கிறார் காங்கிரஸ் கட்சியினை வளர்க்கிறார் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும்னால் ஒரு முறை காமராஜர் அவர்கள் ராஜஸ்தான் பாலைவன பகுதியாக காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு சி சுப்பிரமணியம் எழுதுகிறார் அவருடைய வாழ்க்கையை வர அல்லது சி சுப்பிரமணியம் அமர்ந்து கொண்டிருக்கிறாராம் அப்பொழுது அங்கே அதாவது ராஜஸ்தான் என்ற காரணம் பல மைல்கள் கடந்துதான் அவர்கள் குடி தண்ணீர் கொண்டு வரக்கூடிய சொல் பெண்கள் எல்லாம் தலையிலும் இடுப்பிலும் குடம் வைத்து கொண்டு தண்ணீர் பிடித்து கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது அந்த பெண்கள் கார் மெதுவாக சென்ற பொழுது அங்கே அந்த பெண்கள் எல்லோரும் காமராஜை பார்த்து விட்டு அவர்கள் எல்லோரும் ஆச்சரியமாக குடத்தை கீழே வைத்து விட்டு ஓடி எட்டி பார்த்தாரு ஓ தேக்கியே 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 ஓ காமராஜி போயிட்டா அப்படின்னு அதாவது காமராஜர் அமர்ந்திருக்காரு என்று சொன்னார் அப்பொழுதுதான் சிவன் சொன்னார் தோன்றின் புகழடு தோன்று அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்பதை நான் அன்றுதான் உணர்ந்து கொண்டே எங்கோர் கடைக்கோடியில் குக்கிராமத்தில் பிறந்த மனிதனை ராஜஸ்தான் பாலைவனத்தில் உள்ள பெண்கள் சொல்லும் பொழுது நான் ஆடிவிட்டேன் என்று சொன்னார்கள் அதுபோன்று காமராஜ் அவர்கள் இந்தியா முழுவதும் காங்கிரஸ்க்கு வளர்த்தார் என்பது நாம் அறிவு அதோ அதே போன்று நம்முடைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மரணம் அடைகிறார்கள் மரணம் அடைந்த பொழுது பத்திரிகைகள் எல்லாம் எழுதுகின்ற ஆசிய ஜோதி அணைந்து விட்டது யார் இந்த இந்திய நாட்டை ஆளப் போகிறார்கள் காப்பாற்றப் போகிறார்கள் என்றெல்லாம் எழுதிய பொழுது ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல உலக தலைவர்கள் எல்லாம் யாரை உற்று நோக்கினார்கள் என்றார் அந்த கருத்த நெடிய உயரம் கண்ட காமராஜர் அவர்களை தான் அவர்கள் உற்று நோக்கினார் என்ன சொல்ல போகிறார் ஏனென்றால் அவர் தான் அந்த இந்தியா முழுவதும் அறிந்த தலைவர் புகழ்பெற்ற தலைவர் அதாவது மக்கள் மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற தலைவர் என்கிற காரணத்தால் அவர் என்ன சொல்ல போகிறார் என காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற காரணம் ஏனென்றால் மக்களில் ஒரு விரும்பினால் அவர்தான் பிரதமராக வர வேண்டும் இந்த நாளை நாட்டை ஆட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் காமராஜர் அவர்கள் நிலை எவ்வாறு இருந்தனர் ஏனென்றால் அனை அனைவரும் அறிவார் பதவி விரும்பாது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர் ஏன்னா இந்த நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்யாதிருந்தவர் என்பதை நாம் அறிவோம் ஆகையினால் தன்னை விட படித்தவர் தன்னை விட ஒரு திறமைசாலி வேண்டும் என்று தான் யாரை கொண்டு வந்தார் ஐந்தடி உயரம் கொண்ட லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு வந்தார் ஏன் லால் பகதூர் சாஸ்திரி என்ன அவரை விட ஒரு பெரிய இதா என்று நாம் கேட்கலாம் அதாவது லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் உண்மையில் எவ்வாறு என்றால் அவர் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் அவர் பண்டிதன் அவரை பொறுத்தளவில் அவர் சிறிய வயதிலே எவ்வாறுனால் அவர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தான் அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார் தன்னுடைய நண்பர் ஒருவர் திடீரென்று தனக்கு பணமுடை என்று அவள் வந்து கடன் கேட்க வந்த அவள் இரநூறுபாய் கேட்க வந்தார் அவள் சொன்னால் நான் வாங்கும் சமணத்து உனக்கு எவ்வாறு கொடுக்க முடியும் நான் என் பிள்ளைகள் மனைவி சாப்பிட வேண்டும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் எப்படி முடியும் அவருடைய மனைவி அவர் அடைக்கிறார் தனியாக அழைத்து இரநூறுபாய்க்கு கொடுக்குறார் ஏது என்ன ஒன்றும் கேட்கவில்லை தன் நண்பன் கொடுத்து அனுப்பிவிட்டு திரும்ப ஏது இந்த பணம் நீங்கள் கொடுத்த பணத்தில் நான் மிச்சப்படுவேன் நேராக சட்டையை போடுகிறா தொண்டை தோழில் போடுகிறா கட்சி அலுவலகத்து சேர எனக்கு சம்பளத்தை ஐந்து ரூபாய் குறைத்து கொள்ளுங்கள் அப்பேற்பட்டவர் அதுபோன்ற அவர் சுதந்திரம் அடைந்த பிறகு அரியலூர் அந்த தமிழகத்தின் அரியலூரிலே அவர் ரயில்வே மந்திரியாக பொழுது ரயில் விபத்து நடைபெறுகிறது அதை பொறுப்பு ராஜினாமா செய்தார் அப்பேற்பட்டவர் ஆக்குகிறார் அவர் அவர் இந்தியா பிரதமர் பதினெட்டு மாதம்தான் அந்த பதினெட்டு மாதத்துலேயே நமக்கு பாகிஸ்தானோட போர் வருகிறது போரில் மிகப்பெரிய வெற்றி இந்தியா அடைகிறது அப்பொழுதுதான் அரைகோல் அடிக்கிறார் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அதாவது இராணுவர்கள் வீரர்கள் வாட வேண்டும் அதே விவசாயிகள் வாட வேண்டும் சொன்னது மட்டுமல்ல திங்கு இன்று அப்பொழுது போர் நடைபெறும் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல் வந்தவர் அனைவரும் அதாவது திங்கள் கிழமை ஒரு நாள் விரதம் இருக்க வேண்டும் நம் வீரர்களுக்காக என்று சொன்னவர் அதோடு மட்டுமல்ல வெற்றி பெற்று தாஸ்கண்டிலே அதாவது ரஷ்யாவில் அப்போது ரஷ்யாவில் இருக்கிறது தாஸ்கண்ட் அங்கு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டது மட்டுமல்ல அங்கேயே தனி உயிரிவிடுது அப்போ பெற்றவரை உருவாக்கினார் நம்முடைய அவர்கள் சாதாரண நாளை உருவாக்கவில்லை இன்று அதுபோன்று அவர் ஏ அதற்கடுத்தபடியாக யார் முராய் தேசாய்க்கும் இந்திரா காந்திக்கும் போட்டி வருகிறது அவரை சமாதானம் செய்து உருவாக்கி இந்திரா காந்தி உருவாக்கியவரும் நம்முடைய காமராஜர்கள் ஆனால் நமக்கெல்லாம் ஒரு வருத்தம் என்ன வருத்தம் என்றால் காமராஜ் அவர்கள் அன்று பிரதமராக அந்த பதவியிலே அமர்ந்திருந்தார் ஒட்டுமொத்த தமிழர்களும் என்ன சொல்கிற அதாவது தமிழன் ஒருவன் இந்த நாட்டை ஆண்டான் என்று நாம் எல்லாம் அதாவது அடைந்திருப்போம் ஏன் நாடாண்ட நாடார்களும் என்று சொல்கிற நாம் எல்லோரும் நாடார்கள் எல்லோரும் இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் பெருமைப்ப அந்த பெருமை நமக்கு கொடுக்காது எப்படி இருந்தாலும் ஆனால் அவரை பொறுத்தளவில் அவருடைய நிலைமையை பொறுத்தளவு நிலைமை என்பதை விட அவருடைய குணத்தை பொறுத்தளவில் இப்படி ஒருவர் வாழ் வா வாழ முடியுமா பிறக்க முடியுமா நடக்குமா நடக்க அப்ப ஏற்பட்டவருக்கு தான் அதாவது பட்டம் அதாவது பள்ளிக்கூடம் ஐந்தாவது ஆறாவது படித்தவர் அவரை தேடி வந்தது பாரத ரத்னா பட்டணம் அப்படி வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவர் அந்த தலைவரை பொறுத்தளவில் எல்லோரும் சொல்வது என்னவென்றால் அதாவது இன்று இளைஞர்கள் அதாவது எழுபத்தைந்துக்கு பிறகு பிறந்தவர்கள் யாருமே அவரை பார்த்திருக்க முடியாது அப்பேற்பட்ட வாலிபர்கள் எல்லாம் இன்று வளர்ந்து வருகிற வளரும் இளைஞர்கள் எல்லாம் எங்கேயாவது அதாவது நீயா நானாவாகட்டும் ஏதோ என்று கேள்வி நீங்கள் எந்த அரசு நம் நாட்டிலே யாரை விரும்புகிறீர்கள் அந்த அரசியல்வாதி என்று கேட்கும்படி சொல்வது என்னென்றால் காமராஜரை தான் சொல்வார்கள் காமராஜர் உனக்கு எப்படி தெரியும் காமராஜரை நான் படித்திருக்கிறேன் யார் சொல்லவில்லை சுகி சுப்பிரமணியம் ஒவ்வொரு மேடையிலும் விளங்குகிறார் அவரை பற்றி ஒரு பக்கத்தில் சிவகுமார் அவர் ஒரு பக்கம் முழங்குகிறார் ஏன் நம்முடைய பிரசன்ன அவனுடைய கணவர் நடிகர் அவர் ஒருமுறை அதாவது குரோர்பதி நிகழ்ச்சியிலே சொல்கிறார் காமராஜர் பதி இப்படி எல்லோருக்கும் வாயிலும் வருவது ஏன்னா நல்ல தலைவர் என்றால் காமராஜர் தான் இப்படி ஒரு தலைவர் நீங்கள் பிறக்க வேண்டும் ஆசை நிச்சயமாக பிறக்க வேண்டும் அப்படி தான் அந்த நாடு உருப்படும் என்று சொல்கிறார் அப்பேற்பட்ட ஒரு தலைவர் ஆகையால் அந்த தலைவரை பொறுத்தளவிலே இன்று நூற்றி பதினெட்டாவது பிறந்த கொண்டாடுகிறோம் ஆனால் நம் ஆசையெல்லாம் என்ன மீண்டும் பிறந்துவா மன்னனே என்பது என்பதுதான் அது நடக்கும் நடக்காது தெரியாது அது இன்னும் காமராஜர் காலம் எவ்வாறு என்றால் காமராஜருக்கு முன்பு காமராஜருக்கு பின்பு அதாவது இந்த தமிழகத்திற்கு ஆட்சி தந்தவர் பொற்கால ஆட்சி அதற்கு மேலான ஆட்சி கொடுக்க முடியவில்லை என இன்று வரை அவருடைய தான் பொற்கால ஆட்சி போற்றப்படுகிறது அயால் இந்து அதாவது திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும் என்று சொல்லுவார்கள் காமராஜனுடைய பெயரை சொல்ல 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 வாய் மட்டுமல்ல நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் ஆகியால் அவரை பா அவரை போற்ற இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு உண்மையிலே கிடைத்தவனுக்கு எல்லாம் அல்ல இறைவனுக்கு നന്ദി കരുതേൻ നന്ദി വണക്കം